அன்பு நேயர்களே, உலக தமிழ் சொந்தங்களே, சென்ற வாரம் என் இனிய இளமைய நிகழ்ச்சியில் டாக்டர் நந்தினி ஆசாத் அவர்களுடன் நாம் நேர்காணல் செய்தோம். நான் ரொம்ப விரும்பிய விஷயம்னா நம்ம நாட்டில் பெண் முன்னேற்றத்துடைய கொள்கை, அதை வடிவமைப்பது, நம்ம இந்திய நாட்டிற்கு பெண் முன்னேற்றத்திற்கான கொள்கை வடிவமைப்பில் வந்து மேமுடைய பங்கு என்பது அளப்பரியது. இப்போ 33% இடஒதுக்கீடு நீங்கள் பார்க்குறீங்க மகளிருக்கு, அதை வந்து அந்த 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 பாலிசி, அந்த உமன் பாலிசி, நேஷனல் உமன் பாலிசியில் வந்து அதை கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய காரணகர்த்தாவாக மேடம் இருந்திருக்கிறாங்க. 2017 10th ஏசியா பசிபிக் கூட்டுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் இவரது 18 நாடுகளை உள்ளடக்கிய மாபெரும் ஆய்வறிக்கையை சமர்ப்பித்ததோடு அனைத்து கூட்டுறவு அமைப்புகளிலும் அனைத்து நிலைகளிலும் பெண்களுக்கு 33% பதவி என்ற உறுதி ஆவணத்தை வெளியிட்ட பெருமைக்குரியவர் இவர். 33% இடஒதுக்கீடு இப்ப வரைக்கும் நீங்க அதை வந்து ரொம்ப நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுவீங்க, எல்லா இடங்களிலுமே நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு வந்து 50 இல்லை 75 கொடுக்கணும்னு சொல்றேன். இப்போ அன்னைக்கு சொன்னது 33%. தட்ஸ் ஆல் ஐம் சேயிங். யூ சி 33% 1987 ரொம்ப ஜாஸ்திமா அப்போ கிடைக்கிற, ஆனால் இன்னைக்கு 1 பில்லியன் விமன் இன் பஞ்சாயத், 10 லேக். தட்ஸ் இங்கே பரவாயில்லம்மா, கிராமத்தில் அது எவ்வளோ வித்தியாசம். முதல்ல ப்ராக்சி போய் உட்கார மாட்டாங்க, அப்புறம் வந்து ஆம்பளைங்க தான் நடத்துவாங்க, அப்புறம் மெதுவாக பொம்பளைங்க அந்த கமிட்டியில் உட்கார ஆரம்பித்தாங்க. ஆல் ஓவர் த கண்ட்ரி இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாகவும் இருக்காங்க. ஸோ இட் இஸ் டேக்கன் டைம், 20 இயர்ஸ். நான் 50% சொல்லுவேன், இட்ஸ் ஃபேர். உங்களுடைய ஆசையும் உங்களுடைய எண்ணமும் நல்ல எண்ணம், உண்மையிலே அருமையான எண்ணம் இது. இது நிறைவேறட்டும், நல்ல சந்தோஷம். பெண் முன்னேற்றம் என்பது இந்தியாவிற்கு தேவை. ஒரு ஆண் வந்து நீங்கள் பேசுறது தான், இதுதான் நெக்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ. என்னோட வாழ்க்கையில் வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு, கர்நாடகாவில் நான் ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பித்தேன், 20 இயர்ஸாக பண்ணுறேன், மென் அஸ் பார்ட்னர்ஸ் அகெயின் ஜெண்டர் வயலன்ஸ். ஆண்களை சேர்த்து பெண்களோட ஈக்குவாலிட்டிக்கும் வயலன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறதுக்கு சின்ன பசங்க 12 லேருந்து 24 அவங்கள வச்சு ரேப்போ டவுரியோ இல்லை மற்ற விதமான வயலன்ஸ் வந்து ஸ்ட்ரீட் தியேட்டர், வீதி நாடகத்துறோ, ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட் ஆடிட்டு வருவாங்க. அவ்வளோ ஏழை பசங்க, கிரிக்கெட் பாலும் பேட்டும் கிடைக்காது. ஆனால் அதை வந்துட்டு வந்து என்னப்பா பார்த்தேன், அவங்க வீட்டில் அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க, என்னாச்சுப்பா அடிக்கிறாங்க, எக்ஸாம் எழுதும் போது என்னால் படிக்க முடியல, பக்கத்து வீட்டில் போட்டு அடிக்கிறான் அவன் குழந்தைய வந்து. என்னோட சைல்டு மேரேஜ், 13 வயசில் என்னோட படிச்சுருந்த ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் கேதர் பண்ணி யூத் ஃபோரம்ஸ் பண்ணி தே ஆர் ஃபைட்டிங் இட், இப்போ ஆண்களோட மைண்டை மாற்றுறதுக்கு. அது திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை லைஃப் கோல்ஸ். ஏன்னா வந்து எதிரியாக நினச்சி பண்ணோன்னா எப்பவும் கேட்பாங்க, அது புருஷ் பிரதான் சமாஜன்னு சொல்லுவோம் ஹிந்தியில், தட் இஸ் பேட்ரியார்கி. நான் பேட்ரியார்கிக் அகேன்ஸ்ட், ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் மென், பிகாஸ் இது பெண்ணாகவும் இருக்கலாம், பெண்ணுக்கு கூட அது மாதிரி இருக்கலாம், அந்த ஆண் தான் முக்கியம், இஸ் த கிங், நிறைய இருந்தது இருக்குது. யூனோ யூ ஹாவ் த ப்ராப்ளம்ஸ் வித் த ஃபேமிலிஸ் யூனோ ஆஃப் தட். ஸோ அதனால் இப்போ இருக்கிற தலைமுறை நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை மாதிரி தான் நிறைய பேர் வந்துகிட்ருக்காங்க. பிகாஸ் ஒன்று வந்து இக்கனாமிக் நெசசிட்டி, வீட்டில் போனால் ரெண்டு பேரும் வேலை செஞ்சாகணும், ரெண்டு சேலரிஸ் வந்தாகணும், குழந்தைகளை பிடிச்சிக்கிட்டா பிடிச்சி வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தோமே, இந்த இதில் லாக்டவுனில் பார்த்தோம், விமனுக்கு நிறைய வயலன்ஸ் இருந்தது பொண்ணுது. அதே மாதிரி ஷேரிங் ஆஃப் டாஸ்க், நாங்கள் ஆண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம், வீட்டில் பெருக்கணும்ப்பா, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணோம், தண்ணி எடுத்துன்னு எல்லாம் ரூரல் பாய்ஸ். ஸோ இதெல்லாம் முதல்ல சொல்லாமல், நீ உட்காந்துக்கடா அவள் தான் வேலை செய்வாள், நீ உட்காந்து சாப்பிட்ற, நீ ஸ்கூலுக்கு போ, அவளுக்கு போகாத. ஸோ திஸ் இஸ் பார்ட் ஆஃப் த ஹோல் சோஷியலைஸ். அண்ட் ஐ டாக் அபவுட் மை செல்ஃப், ஜெண்டர் நியூட்ரல். அப்பா கிச்சனுக்கு போகாதுமா, பேனா வச்சு எழுதுமா, நீண்ட். என்னோட கேள்வி வந்து, பணிகள் அப்படின்றத விட அதுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படி. அதாவது சொல்ல, நான் இப்போ ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படின்னா அதுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கும் போது அது என்னை வந்து இன்னும் ஃபார்வர்டாக மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரங்களில் முதல் அங்கீகாரம் எங்கே தொடங்குச்சு, அதோட நினைவுகளை உங்களுக்கு திரும்பி போகும்போது உங்களுக்கு என்னதான் ஞாபகம் வருதோ அதை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இந்த அங்கீகாரன்றது அவார்டு வெளியே கொடுக்கறது ஒன்று, நம்மளுக்கு தினமும் கிடைக்கிறது ஒன்று. எனக்கு வந்து என்ன பாக்கியம்னா, தெய்வம் கொடுத்ததா இல்லை என் பெண்கள் கொடுத்ததா, எவ்ரி டே ஐ ஹாவ் அ ரியலைசேஷன் அண்ட் அன் அச்சீவ்மெண்ட். ஒரு ஒரு பெண்ணோட வாழ்க்கை, 5 குழந்தை வச்சுருக்கா, அடிதடி இருந்தது, இன்றைக்கி எம்பவர் ஆகிட்டா, அவள் வந்து அம்மா ஹெல்ப் பண்ணிட்டே, நீ இன்றைக்கி பாரு எனக்கு பாரு நான் எப்படி இருக்கேன், என் பிள்ளை வந்து படிச்சிருக்கு, தட்ஸ் அ ரெக்கக்னிஷன். I do not look for the Nobel Prize. I am thinking of the recognition
தட் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்குமா, தட் இஸ் மோர் தென் எனஃப். எனக்கு ஆக்சுவலி அவார்ட் ஓரியன்ட் கிடையாது, நான் ஆனால் எலெக்ஷன் ஓரியன்ட். ஏன்னா அந்த எலெக்ஷன் ஒரு மூணு வருஷம் இருக்கும், அந்த பெண்களோட பிரதிநிதித்துவம் பண்ணி அவங்களோட குரல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு வந்து அவார்ட்ஸ் வாங்கி சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மை மதர் வன் மெனி மெனி அவார்ட்ஸ், ஸோ மெனி அவார்ட்ஸ், பட் தட் வாஸ் ஆல்சோ ரெக்கக்னிஷன் இந்த மாதிரி எழுக்கல. பட் எனக்கு ஐ எம் நாட் கிரேட்லி இம்ப்ரெஸ்ட் பை அவுட் சைட் அவார்ட்ஸ், பிகாஸ் சம் ஆஃப் தெம் ஆர் ட்ரூ அண்ட் சம் ஆஃப் தம் த ரியல் அச்சீவ்மெண்ட். ரியல் அவார்ட் இஸ் வாட் பீப்புள் டெல் யூ, நீ மாற்றிருக்க என் வாழ்க்கையை, என் கண்ணை தொடச்சிருக்க, கையை பிடிச்சிருக்க, தீஸ் ஆர் த பிக் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் தட் ஹேப்பன்ஸ் டு மீ எவ்ரி டே. இந்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பற்றிய பல ஆய்வுகளை மேற்கொண்ட ஜெர்மனி நாட்டை சேர்ந்த பிரபல வரலாற்று ஆய்வாளர் டயட்மர் ரோத்மண்ட் அவர்கள் இந்தியாவில் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்தவர்கள் என கருதிய 133 நபர்களை பற்றிய புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரே பெண் சமூக ஆர்வலரும் இவரே. இப்படி முறைசாரா துறையில் இருக்கும் எண்ணற்ற பெண்கள் பொருளாதார முன்னேற்றம் மட்டுமன்றி அதன் மூலம் சமூக அரசியல் முன்னேற்றமும் பெற்று வாழ்வதையே தன் வாழ்வின் லட்சியமாக கொண்டு தனது அமைப்பின் மூலமும் ஆராய்ச்சியின் மூலமும் மகளிரை மையமாக கொண்ட முன்னேற்ற வடிவத்தை உலகிற்கு வெற்றிகரமாக எடுத்துக்காட்டி கூட்டுறவுத்துறை, மைக்ரோ கிரெடிட், மகளிர் மேம்பாடு என பல துறைகளில் உலக அரங்கில் பல சாதனைகளை இன்றளவும் புரிந்து கொண்டிருப்பவர்தான் டாக்டர் நந்தினி ஆசாத். இந்த வாரம் அதன் தொடர்ச்சியாக நமது இளம் தலைமுறையினர், இளம் பேனல் மெம்பர்ஸ் பல்வேறு கேள்வி கணைகளோடு அவர்களிடம் பதில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வாரம் நிகழ்ச்சியை காண்போமா? நீங்கள் வந்து ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிஷா இந்த மூணு மாநிலங்களுமே நக்சலால் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் இப்போ வரைக்கும், அங்கே உங்களுடைய பணி என்பது மிகவும் தேவையுள்ள பணியா? அந்த நாட்கள் 20 வருஷம் முன்னாடி. அதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். ஆமாம், 2000 நாங்கள் வேலை செஞ்சபோது இண்டிபெண்டன்ட் கமிஷன் ஃபார் பீப்புள்ஸ் ரைட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டில் போனோம். அங்கே வந்து 200 ரூபா லோன் கொடுக்க கூட ஆள் கிடையாது. 2% படிச்சிருந்தாங்க பெண்கள், எல்லாமே ட்ரைபல் விமன். நாங்கள் போன ஏரியா, ஆக்சுவலி மை ஹஸ்பண்ட் கேம் ஃப்ரம் தட் ஏரியா பட் நெவர் லிவ்ட் தேர், தே ஆல் லிவ்ட் அவுட்சைட் இன் டெல்லி. அந்த ஏரியாவில் போனவுடனே 6 மணிக்கு மேலே பெண்கள்லாம் போக முடியாது வெளியே. ஹோட்டல்லலாம் போனோன்னா கன்மென்லாம் தெரியும், அதெல்லாம் நாக்ஸலோட ஆளுங்க கூட இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளோட வேலை செஞ்சவங்கெல்லாம் 2000 பேரண்ட்ஸ் வித்ட்ரா பண்ணுவாங்க. ஐயோ, அங்கெல்லாம் போக முடியாது, போகிறதுக்கே 18 மணி நேரம் ஆகுது, சாயங்காலம் 4 மணிக்கு மேலே லெஃப்ட் சைட் ஆஃப் த ரோடில் போக முடியாது, ஏன்னா அந்த பக்கம் நாக்ஸல்ஸ் விட் டேக் ஓவர் தி திங். ஐம் டாக்கிங் அபவுட் 2000. பட் எங்களை ஒன்றும் யாரும் பண்ணலை, ஏன்னா நாங்கள் பண்ணுற வேலை தூயமான வேலை. சில டைம் நேக்ஸல் உட்காந்துருந்துருக்காங்க எங்கள் மீட்டிங்கில், நாங்கள் என்ன பேசுகிறோன்னு கேட்குறதுக்கு. பட் நாங்கள் வந்து அபிவிருத்தியை பற்றி தான் பேசணும், அவங்க வளர்ச்சியை பற்றி பேசணும் நம்ம, அதனால் அவங்க ஒன்றும் சொல்லலை. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், அப்புறம் பெண்கள் வந்து சிறு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வந்தான். உன் விஷயத்தில் இன்டர்வியூர் கிடையாது, நீ வந்து யூ வில் கவர்ன் யுவர் ஓன் வில்லேஜ். வெளியே இருக்கிறவன் என்னத்துக்கு வரணும், ஏன்னா சில பேர் வந்து நேக்ஸல்னு சொல்லிட்டு கிட்னாப்பிங் எல்லாம் நடக்குது, இதை விடாதுன்னா பெண்கள் வந்து செருப்பு இது தொடப்பத்தை வச்சே அடிச்சிருக்காங்க நிறைய தடவை. என் வீட்டு விஷயம், என் கிராமத்து விஷயம், எங்கள் விஷயம், நாங்கள் சுய உரிமை குழு வச்சுருக்கோம், நாங்களே அதை டீல் பண்ணிக்கோ, நீ என்னத்துக்கு வர, நீ போ, நீ வெளியே. சாப்பாடு கொடுக்கல, அவங்க அடைக்கலம் கொடுக்கலன்னா அவங்க வரமாட்டாங்க அப்புறம். ஸோ வி ஹாவ் டு எம்பவர் த பீப்புள் தேர். நான் போய் ஜார்க்கண்டில் சின்ன ஊரில் பண்ண முடியாது, பட் ஜார்க்கண்டில் இன்னும் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். எனக்கு அதான் நான் சொல்லுவேன், ஐ லாஸ்ட் மை ஹார்ட் இன் ஜார்க்கண்ட் பிகாஸ் மை ஹஸ்பண்ட் கம்ஸ் ஃப்ரம் தேர். ஸோ தேர்ஃபோர் ரொம்ப மோசமான ஊர்னு தெரியாது. டெல்லியை பார்த்தோன்னா நம்ம டெல்லி மாதிரி தான் இருக்கும்னு பார்த்தா, அந்த என்வாயன்மெண்ட் இஸ் பியூட்டிஃபுல், க்ளீன் ஏர், க்ளீன் ஆக்சிஜன், அண்ட் பீப்புள் ஆர் வெரி குட். அதே மாதிரி ட்ரைபல்ஸோட போய் உட்காரும்போது
அவங்க வந்து பேசிட்டே இருக்கும்போது டிக்கு டிக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. என்னடா இது டிக்கு சொல்றாங்க. 45 நிமிஷம் ஆயிடுச்சு. அவுட் சைடர், கான்ட்ராக்டர், எக்ஸ்ப்ளாய்டர், மணி லெண்டர், ஹோல்சேலர், அதுக்கு பேர் டிக்கு. அந்த பெண்களை அந்த ஊரில் வந்து நிலம் வந்து ஓன்லி ட்ரைபல்ஸ் கேன் ஓன். அதனால் ஆண்கள் வேறு ஜாதியில் இருக்கிற அங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க லேண்ட் எடுத்துகிட்டு விட்டு வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் எம்பவர் பண்ணதுனால அவங்க வி ஆர் நோ மோர் டிக்கு, வி ஆர் பார்ட் ஆஃப் த. ஸோ அதனால் அந்த ஆதிவாசிஸோட வேலை செய்கிறது இட்ஸ் மை கிரேட் லவ். ஐ லவ் தட் தேர் வெரி பியூர் குட் பீப்புள். அவங்கள வந்து நம்ம தான் போய் கெடுக்கிறோம். தி சிவிலைசேஷன் இஸ் கோயிங் அண்ட் டீச்சிங் தம் டவுரி. இந்த பையன் வாட்ச் போட்டுன்றதானா, இந்த மாதிரி ஜாக்கெட் போட்டுன்றதானா, இதை டவுரியில் கேளுன்னு. பிரைட் ப்ரைஸ் இருந்தது. பொம்பளையை கூட்டிகிட்டு போனோன்னா பணத்தை கொடுத்து கூட்டிகிட்டு போக வேண்டியது. இப்போ வந்து வி ஹவ் ஸ்பாயில்ட் ஆல். மேரேஜ் ரூல்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இருந்தாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம எங்கே போனாலும் அதை கெடுத்துருவோம் நம்ம. மேம், நீங்கள் வந்து விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக உங்கள் ஃபுல் லைஃப் யூ ஹவ் பின் ஃபைட்டிங் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஐ எம் ஷுர் நம்ம வந்து நம்ம சொசைட்டி இஸ் பேட்ரியார்க்கல். ஸோ இந்த சொசைட்டியில் உங்களுக்கு வந்து வந்த சேலஞ்சஸ் என்ன இதெல்லாம் பண்ணும்போது? பிகாஸ் எல்லோரும் சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அங்கங்கே கிரிட்டிசிசம் இருக்க தான் இருந்திருக்கும். அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அண்ட் நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? எங்கள் ஜெனரேஷனில் வாட் இஸ் யுவர் அட்வைஸ் எஸ்பெஷலி ஃபார் விமன்? சி, என்னோட எக்ஸாம்பிளில் வந்து எனக்கு என்னோட சைல்டுஹுட்டு ஸ்கூலிங் இதெல்லாம் வந்து பேட்ரியாக்கே கிடையாது. வீட்டில் ஈக்குவாலிட்டி தான். அதனால் அங்கே வீட்டுக்குள்ளே போராட்டம் கிடையாது. பட் இந்த மாதிரி உங்களை ஸ்கில் பண்ணி உங்களை மைண்டை மாற்றினதுக்கப்புறம் என்வாயன்மெண்ட்டில் போய் டீல் பண்ணும்போது என்வாயன்மெண்ட் வெரி பேட்ரியாக்கள். ஸோ நீங்கள் வந்து எதை, நீங்கள் அற்புதமான ஒரு க்ரீச்சர் இல்லை நீங்கள் ரெவல்யூஷனரி க்ரீச்சர், இப்படி தான் அந்த என்வாயன்மெண்ட் உங்களை அப்படி தான் பார்க்கும். முக்கால்வாசி பார்க்குறது என்னடா இது வேறு மாதிரியாக இருக்கே இது அப்படின்னு பார்க்குற ஆளுங்க தான். பட் ஆஃப்டர் ஐ காட் மேரிட் இன் ஜார்க்கண்ட், ஐ வாஸ் மேரிட் டு அ வெரி பவர்ஃபுல் ஃபியூடல் பொலிட்டிக்கல் ஃபேமிலி. ஸோ தேர் த ஃபேமிலி இட் செல்ஃப் வாஸ் நாட் யூனோ அன்டுவர்ட், என்வாயன்மெண்ட் வாஸ். ஸோ ஒன்ஸ் தட்ஸ் ஹவ் ஐ காட் இன்வால்வ்டு. ஜார்க்கண்டில் அப்படி தான் இன்வால்வ் ஆனால் அங்கே போய் பார்த்தா அந்த பெண்கள் படிக்காத பெண்கள், எதுவும் பேட்ரியாக்கியே தான் அங்கே, ஒரே சொற்ற பேட்ரியாக்கி. ஸோ வாட் டு யூ டூ? சி, த பெஸ்ட் திங் இஸ் டு டீல் வித் பேட்ரியாக்கி டூ வைஸ். ஒன்று எஜுகேஷன் வைஸு, காம்படிஷன் வைஸு. இன்றைக்கி நியூட்ரலிட்டி நிறைய இடத்துல இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து உங்களுக்கு அந்த பேட்ரியாக்கி வந்து கார்ப்பரேட் செக்டரில் இருக்கலாம், மெட்டர்னிட்டியா இல்லை இதுவா, தோஸ் திங்ஸ் அதே. எங்கள் டைம் கம்பேரிசனில் ஜாஸ்தி கிடையாது. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது குளோபலைசேஷன். பட் ஃபேமிலியை வந்து தேர் இட் இஸ் தி சாய்ஸஸ். சம் பீப்புள் ஆர் நாட் கெட்டிங் மேரிட், வெல் ஐ டோன்ட் நோ வாட் தட் ஆப்ஷன் இஸ். சம் பீப்புள் ஆர் சேயிங் வி டோன்ட் வாண்ட் சில்ட்ரன் அண்ட் யூனோ அதர் பீப்புள் ஹாவ் அதர் செக்ஷுவல் ப்ரெஃபரன்சஸ். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா எவ்ரி பார்ட் ஆஃப் திஸ் இஸ் அண்டர் கோயிங் சேஞ்ச். இப்போ ஆண்கள் மின்னை பார்க்குறதுக்கு ஏழை வீடுங்களா ஆணும் பெண்ணும் தான் ஒன்றும் பண்ணிடுது. இந்த ஆல்கஹாலிசம் இஸ் த பிக் இஷ்யூ அண்ட் வயலன்ஸ் ஏழை வீடுங்கள். இப்போ மிடில் கிளாஸ் ஹவுசஸில் எப்படின்னா இந்த பெண்களுக்கு டவுரி. பட் இப்போ இந்த பசங்க என்ன பண்ணுதுன்னா, இப்போ லோவர் மிடில் கிளாஸ் பசங்கள்லாம் படித்ததுக்கப்புறம் வேலை வாங்கிடுச்சுன்னா தனியாக போய் இருக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா, இப்போ சின்ன ஊர்லேருந்து வருதுன்னு வச்சுக்கோ, நம்ம தருமபுரியிலேருந்து வருதுன்னு வச்சுக்கோ, அப்பா அம்மா சொல்கிறது கேட்கறது கிடையாது. அதுங்க வந்து ஏர் ஹோஸ்டஸ் ஆகிடுது, வேறு யூனோ தே கோன் டு நியூ ஃபீல்ஸ் யூனோ. அதே மாதிரி எங்கள் மெம்பர்ஸோட பசங்களையும் பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் எல்லாம் எங்கள் நாங்கள் வந்து லோனே கொடுக்க மாட்டோம், நீ வந்து டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ணேன்னா. அதே மாதிரி அந்த பசங்க வந்து படிக்க தான் வச்சாகணும் நீ. இதெல்லாம் கேர்ள்ஸ் அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். அதை வந்து முதல்லதே நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா கேர்ள்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இதுவும் பணம் வரப்போகிறது, அதுவும் நல்லா படிக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மென் பீப்புள் ஆர் ரியலைஸ் கேர்ள்ஸ் தாய் தகப்பனை நல்லா வச்சுக்கிறாங்களே, அது அந்த காலத்தில் ஆண்கள் தான் வச்சுக்குவாங்கன்னு இல்லையே. எங்கள் அம்மா என் வீட்டில் தானே இருந்தாங்க. ஐ லுக்ட் ஆஃப்டர், நாங்கள் மேடைக்கு மட்டும் பேசலை அவங்களும் நானும், வி டிட் இட் அட் த ஹவுஸ் ஆல்சோ. ஸோ தேர்ஃபோர் யூனோ அண்ட் அனதர் திங் இஸ் தட் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு மேரி த சாய்ஸ் இஸ் யோர்ஸ் டுடே. அன்னைக்கு அப்படி இல்லை, நாங்கள்லாம் அப்படியே லைனில் போய் அப்படியே பண்ணிக்கிட்டோம். ஸோ இன் மை கேஸ் இட் இஸ் வெரி ஃபேவரபிள். பட் யூனோ யூ ஹாவ் டு மேக் யூஸ் ஆஃப் தோஸ் திங்ஸ் இன் யுவர் ஒர்க் ஆல்சோ, பிகாஸ் தட் இஸ் யுவர் ஸ்மார்ட்னஸ்.
பட் ஆன் தி அதர் ஹேண்ட் நார்த் இந்தியாவில் சில ஏரியாஸ் இங்கே சவுத்துலேயே இருக்குது. அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் என்ன போய் என்ன என்ன நடத்துகிறாங்களே என் மதர் இன்லா, அதனால என் நானும் அப்படி தான் நடத்துவேன் அப்படின்னு இருக்குது. ஸோ தேர் ஃபோர் ஐ திங்க் இட்ஸ் அப் டு த சில்ட்ரன்ஸ் மேல் சில்ட்ரன், தட்ஸ் வை யூ நீட் டு சேஞ்ச் த பாய்ஸ் மைண்ட்ஸ் ஸோ தட் தேட் இஸ் தி அன்டூயிங் ஆஃப் பேட்ரியாக்கி. பேட்ரியாக்கியை கயிட்டி விடணும்னா இதுதான் விஷயம். அவங்கள எப்படி வந்து ஆண்களை வந்து நம்ம அவங்க மைண்டை மாத்திரமோ, பெண்களுக்கு சமத்துவம், பெண்களுக்கு இது, அது நிறைய கேசஸ் இருக்குது, மாற வேண்டியது நிறைய இருக்குது. ஆனால் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில், கல்ச்சரல் சிஸ்டத்தில், கல்ச்சரத்தை கூட பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் பெண்களுக்கு வந்து அவ்வளோ வாய்ப்பு இல்லை. எக்ஸப்ட் இஃப் யூ கோ அ பர்டிகுலர் ரூட், அந்த யூனோ தட் ரூட் ஆஃப் பீயிங் சபார்டினேட், அது வந்து தட்ஸ் நாட் கரெக்ட் தட். ஏன்னா அவங்களுக்கும் குவாலிஃபைடு, அவங்களும் குட்டு, அவங்களும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தேட் ஐ ஃபீல் இஸ் அ ரூட் விச் இஸ் டிஃபிகல்ட். மீடியாவில் அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது, பட் எவ்ரிவேர் தேர்ஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் பேட்ரியார்கி தேட் இஸ் தேர். சினிமாவில் இருந்தது, மீ டூ மூமெண்ட் வாஸ் தேர், அதெல்லாம் இருக்குது. பட் ஐ திங்க் உங்கள் குரூப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்கம்மா, உங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்புட்ஸ், பாலிசிஸ், லாஸ், யுவர் ஓன் பியர் குரூப், தென் யூவ் காட் மென் அஸ் அலைஸ். ஸோ தீஸ் ஆர் அண்ட் ஃபேமிலி என்வாயன்மெண்ட்ஸ் ஆர் சேஞ்சிங், நியூக்ளியர் யூனிட் ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரி இல்லை இல்லை. முதல் தடவை நான் கல்யாணம் பண்ணிட்டு போனபோது 16 பேரோட இருந்தேன் நான், அதுவும் இட் வாஸ் ஜார்க்கண்ட் பீப்புள் ஃப்ரம் ஜார்க்கண்ட் அண்ட் பிஹார். ஐ ஸ்போக் வெரி குட் ஹிந்தி, செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி, அதனால் எங்கள் அம்மா எதை நினச்சி பண்ணாங்களோ தெரில, இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக போயிடுது. எங்களுக்கு உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எமினென்ட் பர்சனாலிட்டிஸோட சப்போர்ட்டும் இருக்கு, ஸோ தட் ஓன்லி வி ஆர் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியுது எங்களால் இந்த ஜென்ரேஷன். தட் இஸ் ட்ரூ, தட் இஸ் ட்ரூ. ஐ மீன் வி ஆர் ஆல் வி ஆர் ஃபைட்டிங் எவ்ரி கவர்மெண்ட் மீட்டிங், வி ஆர் ஃபைட்டிங், வி ஆர் ஃபைட்டிங் இன் எவ்ரி கவர்மெண்ட் மீட்டிங். ஆமாம், கவர்மெண்ட் மீட்டிங் அரசு அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுடைய ஆய்வுகள், நீங்கள் செய்த செயல்முறை வடிவங்கள், உங்களுடைய எல்லா ஒர்க்ஸ், அதை வந்து பல நாடுகள், பல நாட்டுடைய அரசுகள், மாநில அரசுகள், பல சமூக அமைப்புகள், உலக அமைப்புகள் எல்லாமே வந்து அதை ஒரு வழிகாட்டத்தில் எடுத்துக்கொண்டு, உங்களோட ஆலோசனை எடுத்துக்கொண்டு, இன்றளவும் நீங்கள் ஆலோசகராக இருக்கிறீங்க, நிறைய பணிகள் செஞ்சிட்ருக்கிறீங்க, அது ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்குது. உங்களுடைய எல்லா ஒர்க்ஸுமே வந்து பல நாடுகளுக்கு, பல மனித நேய அமைப்புகளுக்கு வழிகாட்டியாக இருக்குது. 1984-87 இந்த காலகட்டத்துக்குள்ள பாரதத்துடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அரசு இருக்கும் பொழுது மத்திய குழந்தைகள் நலம் மற்றும் பெண்கள் முன்னேற்ற அமைச்சகம் கமிட்டியில் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு, அது ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு, அதுதான் உங்க வாழ்க்கையில் திருப்பு முனை, அரசு இயந்திரத்தில் இருந்து மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு லெட்டர் எழுதினேன், அது கிடைத்தது, அதை எப்படி நீங்க பயன்படுத்துறீங்க? அதுதான் ஒரு நான் அமெரிக்காவிலேருந்து அப்பதான் முடிச்சுட்டு வரேன், 85-86 ஒரு லெட்டர் அடித்தேன், அது போய் சேருமான்னு கூட தெரியாது நம்மளுக்கு. என்னை கூப்பிட்டு அப்புறம் விமன் அண்ட் சைல்டு மினிஸ்டர் மீட் பண்ணேன், அதுக்குள்ளே எனக்கு நிறைய ரிட்டன் ஒர்க்ஸ்லாம் வந்துடுச்சு. ஆமாம், அந்த கடிதம் யாருக்கு, பாரத பிரதமர் எழுதுனீங்களா? அதே தான், ராஜீவ்காந்தி எழுதுனீங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அவரோட பிரின்சிபல் செக்ரட்டரி கூப்பிட்டு என்னை அரை மணி நேரம் என்னை இன்டர்வியூ பண்ணிச்சு, அந்த அம்மா ரொம்ப டஃப்பான அம்மா. அப்புறம் மினிஸ்டர் பாக்ரெட் ஆல்பா வந்தாங்க, அவங்களையும் போய் பார்த்தேன், அவங்களும் ரொம்ப இம்ப்ரெஸ்ட், ஏன்னா நிறைய புக்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன்ல, அதுக்குள்ளே நம்ம பண்ணியாச்சு. 1987 முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தலைமையிலான அரசு மகளிர் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் மகளிர் நல திட்டங்களை செயலாக்கம் செய்யும் தொழில்நுட்ப குழுவை உருவாக்கி உறுப்பினர் செயலாளராக இருந்து தேசிய மகளிர் கொள்கை வெளிவருவதில் பெரும் பங்கு வகித்தவர் இவர். அதுக்கப்புறம் வந்து அதுதான் என்னோட ரொம்ப ஐ ஹேட் அ வெரி ஐ குட் அப்போதான் வந்து பெண்களோட ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது, இந்த ஆத்ம நிர்பர் மாதிரி, அதில் வந்து கரெக்டாக வந்து இன்புட் கொடுக்க முடியல, தட் இஸ் இவாலுவேஷன், அசஸ்மெண்ட், ட்ரெயினிங், ஸ்கில்ஸே இல்லை, பெண்களுக்குன்னா ஏதோ வெல்ஃபேர் மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ நான் போய் செட்டப் அ டிவிஷன் இன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அந்த வயசு 30 தான். அப்போ தான் பாலிசி வந்து விமன்ஸ் பாலிசி பண்ணேன், நேஷ்னல் பர்ஸ்பெக்டிவ் பண்ண 500 பேஜஸ். ஸோ இட் வாஸ் வெரி டஃப், ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஒத்துக்காது, யூனோ செப்பரேட் நேஷ்னல் பர்ஸ்பெக்டிவ் பிளான் எதுக்கு வேணும்னு பிளானிங் கமிஷன் கேட்டது. ஸோ எல்லாத்தையும் ஆர்கியூ பண்ண, தட் டைம் த ஃபயர் வாஸ் தேர், யூனோ யூ ஆர் ஸோ யங் தட் யூ குட் ஃபைட் வித் எவ்ரிபடி. Now I hardly fight with anybody, less and less, and a strategy use pannanum. Now I realized that you have to, that's what I like to tell you guys, use your mind. Ippa vandha strategy nariye neenga use panninga, you can do it. So adu vandha and the opportunity vandha and the golden opportunity 5 varshathile
என்னோடய கெரியர் வாஸ் ஆல் செட். அதுக்கப்புறம் கம்போடியாவில் கூப்பிட்டதோ அதை பார்த்து தான் கூப்பிட்டாங்க. இந்த இவ்வளோ பெரிய நாட்டுக்கு பாலிசியும் பண்ணி இதுவும் பண்ணி 32 வயசில் நீங்கள் வாங்கன்ட்டு. அண்ட் ஸோ ஐ லெஃப்ட் எவ்ரி திங், சைல்டு, ஹஸ்பண்ட், எவ்ரி திங். ஸோ யூ கேன் இன் அ வே சே தட் ஐ ஆம் டிவோட்டட் மோர் தென் எனி திங் எல்ஸ் டு மை மிஷன். எனக்கு தாய் தகப்பனுக்கு ரொம்ப டிவோட்டட். பிள்ளை நல்லா படித்து ஷீஸ் டூயிங் வெல். மை ஹஸ்பண்ட்ஸ் ஆல்சோ ரிட்டையர்ட் அண்ட் ஹஸ் டன் ஹேட் அ கிரேட் கெரியர். ஐ வாண்ட் டு சேஞ்ச் த ஃபேஸ் ஆஃப் இன்ஃபார்மல் செக்டர் இன் திஸ் கண்ட்ரி அண்ட் இன் ஏஷியா அண்ட் பசிபிக். லெட்ஸ் லுக் அட் ஏஷியா பசிபிக். அந்த யூரோப்பியன் நாடும் வெஸ்டர்ன் நாடும் என்ன எங்கே போகுதுன்னு எனக்கு சொல்ல முடியாது ரைட் நவ். லெட் தம் செட் தேர் ஓன் ஹவுசஸ் இன் ஆர்டர். அதனால் அந்த கவர்மெண்ட்டில் இருந்ததோ தி டைரக்டர் ஜெனரல் நேரு யுவ கேந்திரா. ஃபைனலி தென் ஐ வாஸ் கால் டு த பிளானிங் கமிஷன். ஏன்னா பிளானிங் கமிஷனில் ஒரு சீனியர் ஹெட் ஆஃப் த அவுட்கம் மானிட்டரிங்னு பிரதமரே கூப்பிட்டு, உன்ன மாதிரி ஆனஸ்ட் பர்சன் நான் பார்த்ததில்ல, கிராஸ் ரூட்ஸில் ரத்தமே நீ கொடுத்துருக்க, அதனால் நீ வந்து இந்த 65 மினிஸ்ட்ரி இருக்குது அதில் வந்து அவுட்புட் இன்புட் என்ன இருக்குது, என்ன விளைவுகள் வந்திருக்குன்னு கேட்டு, 3 வருஷத்தில் பண்ணாத 3 மாதம் நீ பண்ண என்ன, 12 மணி நேரத்தில் கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தாரு. ஸோ தென் தே ஸ்டார்டட் காலிங் மீ சூப்பர் கம்ப்யூட்டர். பட் திஸ் இஸ் த கிரேஸ் ஆஃப் காட். இது வந்து என்னோடய விமனை பற்றியே இல்லை. ஏன்னா இந்த மானிட்டரிங், டிரான்ஸ்பெரன்சி, அவுட்கம் இதெல்லாம் ரொம்ப இஷ்டம் எனக்கு. ஏன்னா இந்த டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணுறதுல நம்ம வந்து டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம கரப்ஷனே நம்ம ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கோம்ல. வி ஆர் ஆல் ஃபைட்டிங், உங்களை மாதிரி பீப்புளும் யூஆர் ஆல் ஃபைட்டிங் தி யூத். பர்டிகுலர்லி எவ்ரிபடி வாண்ட்ஸ் டுடே, ஒரு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு இளைஞரும் இந்த கவர்னன்ஸ் ப்ராசஸில் அவங்களுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணிடணும்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களை படிக்க வச்சுட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, இப்போ ஒரு கிளாஸ் தான் வரும், ஒரு ஜாதி தான் வரும், ஒரு இது ஒரு ஒரு ஜெண்டர் தான் வரும்னு கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தேர்ஃபோர் ஐ திங்க் யூ ஆர் வெரி எக்யூப்ட் டு டீல் வித் இட். அண்ட் த டிரான்ஸ்பெரன்சி இதாக எல்லாம் இது இருக்கே, சோஷியல் மீடியா இருக்கே. வெரி லக்கி கம்பேர்ட் டு அஸ் வி ஹேட் டு ஃபைட் தி ஸ்ட்ரகிள்ஸ் ஃப்ரம் இது. ஸோ கவர்மெண்ட்டில் நிறைய வேலை செஞ்சுருக்கேன். அந்த கவர்மெண்ட்டில் வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிராஸ் ரூட்ஸில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. கிராஸ் ரூட்ஸில் வேலை செஞ்சது ஒரு ஃபைலில் ஒரு தப்பாக பெண்களுக்கு எதிராக எழுதணுன்னா என்னால் முடியாது. அதே மாதிரி என்ஜிஓஸ்க்கு எதிராக எழுதணுமோ இல்லை மூமெண்ட்ஸுக்கு எதிராக எழுதணுமோ முடியாது. ஐ வில் கோ ஃபார் அ ஃபைட். தட்ஸ் நோ திஸ் திங். இளம் வயது, அந்த 30 வயது, சரியான கேள்வி தான் கேட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அந்த தீப்பொறி எங்க கிளம்புதோ அந்த இடத்த தொட்டா தான் அது வந்து அருமையான பதில்கள்லாம் வெளியே வரும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் அந்த கேள்வி நான் கேட்டேன். உங்களிடம் வந்து அந்த தீப்பொறி நாடு முழுக்க மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்தல, ஏசியா மட்டும் இல்லை உலக அளவில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கிறது. இந்த இன்றைய இளைய சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய அந்த ஃபயரை வந்து நம்ம சரியா சேனலைஸ் பண்ண கத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கை. மேம், இப்போ இக்கனாமிக் டெவலப்மெண்ட் பத்தி பேசும்போது பொருளாதார திட்டமிடல் இருந்தா ஒரு குடும்பம் சிறந்து விளங்கும் இல்லையா? அப்போ அந்த பொருளாதார திட்டமிடல் வந்து எப்படி மேம் இருக்கணும்? சரி, நாங்கள் எங்கள் பெண்களோட என்ன பண்ணுறோன்னா, அவங்க லோன் வாங்குறதுக்கு முன்னாடி வி ஹாவ் அ ஃபைனான்சியல் லிட்ரஸி கிளாஸ் ஃபார் தட். ஸோ தட் மீன்ஸ் டெபிட் அண்ட் கிரெடிட், இன்புட் அண்ட் அவுட்புட். அதே மாதிரி உனக்கு வர எக்ஸ்பெண்டிச்சருக்கு எப்படி பட்ஜெட் பண்ண போகிறேன், நாட் ஓன்லி இன் ஃபேமிலி பட் இன் தி பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி போட போகிறேன், இன்றைக்கி வந்து முதல்ல போட்டு நீ கடை வைக்க போறியா இல்லை வண்டி வாங்க போறியா தலையில் வச்சுக்கிட்டு இருந்தவோ, இல்லை டெக்னாலஜி வச்சு உனக்கு வந்து அந்த பேலன்ஸ் வாங்க போறியா இல்லை கிரைண்டர் வாங்க போறியா. ஸோ அதை வந்து கிளியராக வந்து பிளான் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தா குழந்தையிலேருந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைங்களுக்கு பிகி பேங்க் கொடுக்கணுன்ற நான் முதல்லேருந்தே சேவிங்ஸ் வந்து குட்டி குட்டியாக சேமிப்பு, அது கேபிட்டல் அக்யூமிலேஷன்னு சொல்கிறோம் நம்ம இக்கனாமிக்ஸில். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்தாகணும். இப்போ அமங் த கிறிஸ்டியன்ஸ் தேர் வாஸ் திஸ் வெரி ஃபேமஸ் மூமெண்ட், கால்வின், அவர் கால்வினிசம்னு சொல்கிறாங்களே இது. ஸோ அதில் வந்து த்ரிஃப்ட், நல்லா வேலையும் செய்வாங்க த்ரிஃப்ட்டும், நிறைய ஒரு மாதிரி ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்க மாட்டாங்க. அப்படி சொல்லலை நான், ஐ எம் நாட் சேயிங் தட்.
பட் ஐ எம் சேயிங் தட் அந்த மாதிரி ஒரு திங்கிங் இன்கல்கேட் பண்ணி எல்லாமே லாங் டேர்மும் பார்க்கணும் ஷார்ட் டேர்மும் பார்க்கணும் என்ஜாயும் பண்ணணும். ஆஸ்டன்ஷியஸ் இந்த ட்விட்டர் மாஸ் மீடியாலேருந்து எக்ஸைட் ஆகி கோயிங் டுவர்ட்ஸ் க்ளோத்ஸ் கோயிங் டுவர்ட்ஸ் மெட்டீரியலிசம் ஓன்லி விதவுட் ஃபோக்கஸிங் ஆன் த ஸ்பிரிட். வாட் இஸ் கோவிட் டாட் யூ? ப்ரைம் மினிஸ்டர்ஸ் பிரசிடென்ட்ஸ்க்கும் கோவிட் வந்திருக்கு, ஏழைங்களுக்கும் வந்திருக்கு. ஸோ அதனால் லைஃபை சிம்பிளாக வச்சுங்க. அதில் வந்து இன்னொருத்தரை போய் கையேந்தாமல் யூ ஸ்டார்ட் யுவர் ஒர்க். அப்போ பண்ணும் போதே அதை சேவிங்ஸ் ஆரம்பிச்சிருங்க. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஐ ரெட் சம் வேர் அபவுட் அ பாய். எங்கள் பெண்கள் அப்படி தான் குட்டி குட்டியாக எப்போ என்ன வாங்கின இதில் கூரை போட்டோம், அடுத்தது என்ன பண்ணேன் பாத்ரூமில் ஒரு பக்கம் கட்டினோம், அப்புறம் என்ன பண்ணேன் சைக்கிள்லேருந்து ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தோம், மற்றது என்ன பண்ணேன் எஜுகேஷன் ஆன் கேர்ள்ஸ் இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் சொல்லி கொடுக்குறதே முதல்லேருந்து ஸ்கில்லிங். அதுதான் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து உங்கள் காலேஜஸில் ஸ்கூல்ஸில் ஒரு யூனிட் நிச்சயம் இருக்கணும். என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்குன்னு பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து வரப்போகிற காலம் ரொம்ப கஷ்டமான காலம். செகண்ட் இக்கனாமிக் க்ரைசிஸ், தேர்ட் இக்கனாமிக் க்ரைசிஸ், பேண்டமிக் வந்ததுன்னா பிள்ளைங்க ஆல்ரெடி 12 மாதம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தம். எங்களை மாதிரி எஸ்டாப்ளிஷ் பீப்புளுக்கு இட்ஸ் த கர்வ் ஹஸ் கம் டவுன். இனிமேல் நாங்கள் சேவை பண்ணுறோம், நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு வந்து வாழ வேண்டிய குழந்தைகள். ஸோ தேர்ஃபோர் ஐ திங்க் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் தேர் இஸ் ஸ்கில்லிங் ஆன் தி ஆப்ஷன்ஸ், ஃபைனான்ஷியல் ஆப்ஷன்ஸ், தி பிஸ்னஸ் ஆப்ஷன்ஸ், தி ப்ரொஃபஷனல் ஆப்ஷன்ஸ், இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது உங்களுக்கு. பட் அதை வந்து சேவிங் ஷுட் பிகம் அ வெரி இம்பார்ட்டன்ட். பட் அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. எனக்கு அந்த கம்போடியா போனதுக்கப்புறம் கொஞ்சம் பணம் வந்ததுலேருந்து நான் சேவ் பண்ண ஆரம்பித்தேன். ஐ வாஸ் 34, 35, பட் பர்ஃபெக்ட் ஏஜ் பை 46 ஐ ஹட் ரிட்டையர்ட் ஃப்ரம் வாண்டிங் டு ஏர்ன் எனி மணி, பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மொனோபலிஸ், ரியல் எஸ்டேட், ஷேர்ஸ் இதெல்லாம் கிளியராக பண்ணி பண்ணோன்னா யூனோ தட் இஸ் அ பாசிபிலிட்டி. எங்கள் விமனுக்கு இப்படி தான் சொல்லிக் கொடுக்குறோம் நாங்கள், முதல்லேருந்தே சொல்லிக் கொடுக்குறோம் நாங்கள். தோ இட்ஸ் வெரி போரிங் ஃபார் தெம், இவ்வளோ பணம் வச்சுருக்கியா எப்படி பிளான் பண்ணுவேன், வீட்டில் வந்து பட்ஜெட்டு, கல்யாணத்துக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாத, சைல்டுக்கு வந்து அனாவசியமான ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணாத, பசங்களை முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுறது தட் இஸ் த பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தட் யூ கேன் டூ. கேர்ள் சைல்டை நிச்சயம் இன்வெஸ்ட் பண்ணு, டவுரியில் போடாத. ஸோ தீஸ் ஆர் த ப்ராக்டிக்கல் திங்ஸ் அண்ட் யூ கேன் டேக் இட் அப் டு யோர் லெவல் அண்ட் எஸ்கலேட்டரி ஸ்டேஜ். ஸ்டூடெண்ட் லோன்ஸ் வாங்குறீங்களா, நீங்களே கட்டுற மாதிரி பார்க்கணும், வெளிநாட்டுக்கு போகிறதுனா. அதாவது நீங்கள் ஒரு விஷயம் சொல்லும் போதும், உங்களோட கலைப்பணி எல்லா விஷயம் சொல்லும் போதும், உங்களோட ஹஸ்பண்டை பற்றி ஒரு விஷயம் என்ன வந்துச்சு. ஸோ அவங்கள பற்றி அப்புறம் உங்கள் ஃபேமிலியை பற்றி யாருக்குமே அவ்வளோவா தெரியாது. ஸோ அதை பற்றி எங்களுக்கு சொல்ல நல்லாயிருக்கும். என்ன மாதிரி சப்போர்ட் உங்களுக்கு கிடச்சிது உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து? யூஸ்வலி நான் வந்து ஃபேமிலியை பற்றி ஜாஸ்தி இதோட கலக்காத்து காரணம் என்ன, அவங்களாம் ரொம்ப ஹை லெவல் பீப்புள். ஸோ தேர்ஃபோர் ஐ டோன்ட் பிரிங் தம் இன் டு த பிக்சர் பிகாஸ் நான் என்னோடய வேலை வேறு, அவங்க வேலை வேறு. பட் நல்ல சப்போர்ட் தான், எங்கள் ஃபாதர்ன்ல பயங்கர சப்போர்ட் எனக்கு. அவரால் தான் நான் அமெரிக்கா போனேன், 3 வயசு குழந்தைய விட்டுட்டு போனேன். அப்போ அவர் வந்து ரொம்ப ஃபியூடல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால கூட எங்கிட்ட அவ்வளோ நம்பிக்கை, என்னை தனியாக விட்டார் அமெரிக்கா போய் பிஹெச்டி படிக்கிறதுக்கு. எங்கள் மதர்லாவும் ரொம்ப சப்போர்ட்டிவ், வெரி மச் சப்போர்ட்டிவ். ஏ ஐ ஹேவ் ஓன்லி ஒன் டாட்டர், அவங்க MIT படிச்சுட்டு வந்துட்டாங்க, அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் இங்கே தான் இருக்காங்க, இன்றைக்கி இங்கே தான் இருக்காங்க. ஸோ ஷீ இஸ் ஆல்சோ இன்டலெக்சுவலி வெரி ஹை லெவல், அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் பீப்புள், ஹைப்ரோ கிடையாது. ஸோ எங்கள் வீட்டில் வந்து தட் வி ட்ரை டு இன்சிஸ்ட் இன் திஸ் பார்ட் ஆஃப் இந்தியா. நார்த்தில் என்னால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல, அங்கே வேறு மாதிரி லைஃபே வேறு. இந்த சென்ஸ் எங்கள் வீட்டில் வந்து எவர் சில்வர் பிளேட்டில் தான் சாப்பிட்டவங்க நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்புறம் நார்த்துலேருந்து வந்த இன்ஃப்ளூயன்சஸில் போர்ஸ்லேன், சைனா, ஃபோக், நைஃப் அதெல்லாம் வந்து, ஏன்னா வெஸ்டர்னைஸ் இன்ஃப்ளூயன்சஸ் அங்கே ஜாஸ்தி இருக்குது இங்கே விட. ஸோ அதெல்லாம் நாங்கள் கற்றுண்டோம். பட் மோரலஸ் தேவ வெரி குட் சப்போர்ட் பிகாஸ் வெரி வெல் கனெக்டட் இல்லைப்பா. ஸோ தேவ வெரி வெல் கனெக்டட். ஃபாதர் லா வாஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகார், மை ஹஸ்பண்ட் இந்த ஐபிஎஸ். ஸோ அதனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேம் மை வே. ஸோ ஐ லுக் அட் எவ்ரி திங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீஸ் டோர்ஸ் ஓப்பன் ஃபார் மீ பிகாஸ் ஐ வாஸ் ப்ரிவிலேஜ்ட். பட் என்னோட ப்ரிவிலேஜ் ஐ வாண்ட் டு யூஸ் ஃபார் த புவர், திஸ் வாஸ் மை திங். ஸோ தேட் இஸ் வை ஐ டோன்ட் யூஸ்வலி டிஸ்கஸ் மை ஃபேமிலி பிகாஸ் ஐ எம் ஹியர் பிகாஸ் ஆஃப் மை செல்ஃப், ஐ எம் நாட் ஹியர் பிகாஸ் ஆஃப் எனிபடி எல்ஸ். பட் அந்த ப்ரிவிலேஜ் எல்லாம் இருந்ததுனால எனக்கு, அவர் வந்து 6 times லோக்சபா மெம்பர், பட் ஹி கேம் ஃப்ரம் வெரி புவர் பேக்ரவுண்ட். மை ஃபாதர் இன் லா கையில் வந்து அவுல் கையில் இவ்வளோ அவுல கட்டி கொடுப்பாங்களா, அவங்க விடோட் மதர், 7 கிலோமீட்டர் போய் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்து 5 ரூபா இல்லாதவர் டெல்லிக்கு வந்தார், அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனார்.
கோல் மாஃபியாவை வந்து சண்டை போடுறதுக்கு அவர் நின்னார். கோல் மாஃபியா அவரை தூக்கி போட்டுடுச்சு. பட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். ஜார்க்கண்டில் நீ போய் வேலை செய்யணும்னு எனக்கு கண்டா அவ்வளோ இஷ்டம். நான் ஐ ஒர்க் இன் ஜார்க்கண்ட். ஏன்னா ஜார்க்கண்டில் மனுஷன் அந்த காலத்தில் போகிறதுக்கே பயப்படுவாங்க. பொம்பளைங்க அதை விட விடுங்க. அதுவும் எனக்கு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் இல்லாதனால இன்னும் எல்லோரும் நினைப்பாங்க. ஏன்னா அந்த ஊர்கள்லாம் எங்கேயா போய் கொஞ்சம் வேலை பண்ணிங்கன்னா உடனே பொலிட்டிக்கலாக கேட்பான். நல்ல வேலை பண்ணுறதுன்னு நினைக்கிறது வந்து அது அதுக்காக நினைக்கிறதுக்கு இல்லை. ஸோ தட் இஸ் தேர் மை டாட்டர் இஸ் எம்ஐடியில் வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் படித்தாங்க, அர்பன் பிளானிங் படித்தாங்க. ஷீ இஸ் இன் ஹர் ஓன் ஃபீல்ட் அண்ட் இட்ஸ் வெரி ஹை கிளாஸ் இன்டலெக்சுவல். ஸோ அது எங்கள் ஹஸ்பண்ட் எப்படின்னா இப்போ வந்து டெலிவிஷன்லாம் நிறைய வந்துட்டு இருக்காரு. ஆஸ் அ ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஹீஸ் ஸ்பீக்கிங் ஆன் மேஜர் சோஷியல் இஷ்யூஸ். பட் அவரும் வந்து ஒரு இது கிடையாது, வாட் யூ சே, டாம் ஜாம் கிடையாது எங்கள் வீடுங்களில் எல்லாமே. ஏன்னா அவங்களும் பப்ளிக் ஃபேமிலியில். மாமியார் சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் உட்கார வச்சு டீ கொடுப்பா, நாளைக்கு அவங்ககிட்ட ஓட்டுக்கு போக வேண்டியது அப்படின்வாங்க. ஸோ தேர்ஃபோர் வி கேம் ஃப்ரம் அ பப்ளிக் பேக்ரவுண்ட் வே வி குட் நாட் அஃபோர்ட் டு பிஹேவ் லைக் தட். ஸோ இந்த மாதிரி வேலை நான் பண்ணுறேன்னா ரொம்ப நல்லதுன்னுடுவாங்க. அதே நான் கார்ப்பரேட் செக்டர் ஜாபில் போய் வேறு எங்கேயாவது போயிருந்தேன்னா ஐ டோன்ட் நோ வாட் தே வுட் ஹவ் செட். பட் இந்த மாதிரி வேலையில் இட் வாஸ் ஐடியல், இட் வாஸ் அ சரஸ்வதி, இட் வாஸ் அ லக்ஷ்மி. ஸோ தேர் வாஸ் நோ ஒன்லி திங் இஸ் ஐ வாஸ் நெவர் அட் ஹோம். ஐ லிவ்ட் லைஃப் ஆன் மை ஓன் டர்ம்ஸ். ஏன்னா எப்போ கூப்பிட்டாலும் எங்கே வேணாலும் போக வேண்டியதாக இருக்கும். நம்ம அவ்வளோ ஒன் அண்ட் ஒன் சைல்ட். ஸோ தேர் வாஸ் இன் மச் ஆஃப் அன் இஷ்யூ. பட் 11 டைம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் நாங்கள், 11 டைம்ஸும் வீட்டை சாமான் கட்ட வேண்டியதாக போச்சு. போபால்லேருந்து டெல்லி, டெல்லியிலேருந்து இது ஜெய்ப்பூர் பார்டர், ஹி வாஸ் மத்திய பிரதேஷ் கார்டர். ஸோ தேர் வாஸ் அ பிக் பார்ட் ஆஃப் மை லைஃப் விச் வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அன் ஆஃபீஸர்ஸ் வைஃப். மேம் பற்றி இன்னொன்று சொல்லணும்னா, அவங்க ஒரு உலகம் சுற்றும் பெண். அவங்களுடைய ப்ரொஃபைலை பார்த்துட்டு நான் உலக வரைபடத்தை எடுத்து பார்த்தேன். போகாத இடமே இல்லை. அவங்க போகாத இடம்னா அந்த அண்டார்டிகாவும் ஆர்டிக் மட்டும்தான், மற்ற எல்லா இடமும் போயிட்டாங்க. ஆனால் சும்மா போலீங்க. எதுக்காக போனாங்கன்னு சொல்கிறேன் கேளுங்க. எக்கனாமிக் பிளானிங், பாவர்ட்டி அலிவேஷன், கிரெடிட் சப்மிட், என்ன ஃபினான்ஸ், இந்த மாதிரி வந்து பொருளாதாரம் சார்ந்த, வங்கி இந்த மாதிரி வங்கித்துறை சார்ந்த சுயதொழில், மக்கள் ஏழை எளிய மக்கள் சுயதொழில் செய்வதற்கான அனைத்து தரப்பட்ட கூட்டங்கள் பல்வேறு நாடுகள். அதான் சொல்லிட்டேங்களே, வரைபடத்தில் போகாத இடமே கிடையாது. எல்லா நாடுகளுக்கும் சென்று இது மாதிரி நிறைய சமிட், கிரெடிட் சமிட்ல மேடம் கலந்துக்கிட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு சமிட் அவங்களுடைய ஆரம்ப காலங்கள், குளோபல் மைக்ரோ கிரெடிட், குளோபல் மைக்ரோ கிரெடிட் சமிட்ல. ஸோ இந்த மாதிரி பல சமிட்டில் கலந்துக்கிட்டாங்க மேம். அந்த அனுபவங்களை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொடுங்களேன். ரொம்ப எக்ஸைட்டிங். போத் தி யூஎனில் வந்து நிறைய வந்துருந்தது. இந்த விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் இருந்தது, ஃபோர்த் வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ் ஆன் விமன் சைனாவில் இருந்தது. ஐ டுக் 15 கிராஸ் ரூட்ஸ் விமன். தமிழ் மட்டும் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. பெய்ஜிங்க்கு சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ணேன்னா, அந்த பேப்பருக்கு விட முக்கியமாக சாப்பாடுக்கு 2 மாதம் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். பெரிய பெரிய இரும்பு பாக்ஸில் புளியோதரை கலந்தது, திடீர் புளியோதரை, திடீர் இது, திடீர் ஊறுகாய். ஏன்னா பாவம் அவங்க ரோடை விட்டு வெளியே வந்தது இல்லை, பிரெட்டு கூட சாப்பிட்டது ஒழுங்காக கிடையாது. 12 பேரை கூட்டிகிட்டு போனேன். தேவர் ஹிட் ஐசை அங்கே போய் தான். இங்கே இருக்கிற டஃப் கண்டிஷனை பார்க்கறதுக்கு அங்கே போய் என்ன பெரிய, அதுவும் தான் டஃப் கண்டிஷன். சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டா, அந்த டைம் அவ்வளோ குளிர் இல்லை போல இருக்குது செப்டம்பரில். தேவர் வேரிங் தர் ஸ்வெட்டர்ஸ், கும்மி அடிச்சுட்டு இருந்தாங்க எல்லாம், கும்மி அடிச்சுட்டு பாட்டு பாடிக்கிட்டு. உழைக்கும் மகளிர் சங்கம் மாதிரி சங்கமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்லிட்டு வந்தாச்சு, கிரேட் வால் ஆஃப் சைனாவில். ஸோ தேர்ஃபோர் யூனோ, அது ஒன்றுமா. ரெண்டாவது வந்து எல்லா சமிட்லேயும் நான் நியூயார்க்கில் இருந்தேன். எப்படின்னா அதில் ரொம்ப லோ கிளாஸ் இடத்துல தங்க வேண்டியதாக இருக்கும். தினமும் போனோம், லாபிங் பண்ணி ஆனோம், நம்ம கண்ட்ரியை இன்க்ளூட் பண்ணோம், நம்ம விமனை இன்க்ளூட் பண்ணோம், இன்ஃபார்ம் செக்டர். ஒரு வார்த்தைக்கு இருக்கிறவனை போரா போய் பார்த்தானோ லாபி கூப்பிடுவான், 10 மணி ராத்துக்கு தான் நான் ஃப்ரீ, நீ வர முடியுமானு. 4 பேர் நாங்கள் அந்த குளிரில் இதை பண்ணிக்கிட்டு போய். ஸோ லாபிங் இஸ் வெரி டஃப். ஐ லேர்ன்ட் லாபிங் ஓவர் தேர். யூஎன் சமிட்ஸ் இஸ் ஆல்ரெடி தேர். பட் அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த கோஆப்ரேட்டிவ் சமிட்ஸும் நிறைய இருந்தது, மைக்ரோ கிரெடிட் சமிட்ஸும் இருந்தது. கிரேட் நெட்ஒர்க்கிங், யூ லேர்ன் லாட் ஆஃப் கான்டாக்ட்ஸ். அதில் தான் ஒன்று கோர்வையாகி இன்னொரு கோர்வை, இன்னொரு கோர்வையிலேருந்து மூணாவது கோர்வை. யாராவது மீட் பண்ணிட்டோன்னா முதல்ல வந்த உடனே தேங்க் பண்ணி ஆகணும். இது எங்கள் அம்மாட்டேருந்து கற்றுக்கிட்டேன். தட் இஸ் அ லிங்க் தட் யூ கீப் அ நெட்ஒர்க். ஸோ எனி டைம் பீப்புள் பார்த்தியா உனக்கு வே, அந்த 5 பேரில் ஒருத்தர் தான் உனக்கு வேலையாயிப்போன்னு நினைக்கவே கூடாது. யூ ஷுட் ஆல்வேஸ் இமீடியட்லி கீப் இன் டச், ரைட் டு தெம், சென்ட் யுவர் ஒர்க், கீப் இன் கான்டாக்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் வி ஹவ் அ ஹியூஜ் நெட்ஒர்க் ஆஃப் வெல் விஷர்ஸ் ஹூ யூ கேன் கால் அப்ஆன் அண்ட் எனி டைம், எனி கண்ட்ரி இன் த வேர்ல்ட், எனி சிட்டி, எனி வில்லேஜ் இன் இண்டியா, யூ வாண்ட் அன் இன்ஃபர்மேஷன் இன் 24 hours, ஐல் கெட் இட் ஃபார் யூ. தட் இஸ் அ சோஷியல் நெட்ஒர்க் தேட் யூ நீட் டு மெயின்டைன். பார்த்து இந்த காலத்தில் வந்து
இதால் யூஸ் இல்லையான்னு விட்டுடக்கூடாது. யாரையுமே யூஸ் யூஸ் இல்லைன்னு நினைக்கவே கூடாது. இப்போ நம்முடைய நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அடுத்த கேள்வி ஹர்ஷிதா மீனாட்சி, உங்களோட கேள்விகளை கேளுங்க. மேம், நீங்கள் பல வருஷமாக வந்து யூ ஹவ் பின் த ஒன்லி உமன் டு டூ மெனி திங்ஸ், த ஃபர்ஸ்ட் உமன் டு டூ ஸோ மெனி திங்ஸ். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது வென் யூ சி அதர் உமன் ஆர் ஈவன் ஃபார் யோர் செல்ஃப், விமன் சேஃப்டி அப்படிங்கிறது பல வருஷமாக இட்ஸ் எ பிக் குவெஸ்டின் மார்க். சேஃபாக இருக்காங்களா உமன்? சேஃப்டிங்கிறதுவே ஒரு பேரியராக இருந்து நிறைய உமன் நிறைய ஃபீல்ட்ஸில் இறங்காமலே தே ஹவ் பின் ஸ்டாப்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட். ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் தட் அண்ட் ஹவு டு யூ திங்க் அது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமா எப்படி மாறலாம்? சேஞ்சிங் த மைண்ட்ஸ் ஆஃப் மென். சி, பேட்ரியாக்கியில் வந்து என்னென்னா இந்த சின்ன சின்னது இந்த எல்லா மென்னும் சேர்த்து தான் பேட்ரியாக்கி அண்ட் சம் விமன். ஸோ மைண்டை மாற்றினா தான் ஸ்டீரியோ டைப் மாறும். இந்த ஜாப் எடுக்கக்கூடாது, இது போனால் நைட்டில் போயிட்டு லேட் ஆகிடும், அந்த எம்ப்ளாயரும் வந்து நைட் ஷிஃப்ட் இருந்தால் அந்த பொம்பளை தூக்கி போட்டுருது. ஸோ தீஸ் ஆர் ஆல் யூனோ இன் தி மைண்ட்ஸ் ஆஃப் மென் விமன். ஐ திங்க் The word to use is I dare. நான் பண்ண போகிறேன் அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணால் கூட சில பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்களால அச்சீவ் பண்ண முடியலன்னு பிள்ளைங்களை பொம்பளை பிள்ளைங்களை தள்ளி விடுறாங்க. ஸோ தேட் இஸ் அ குட் ஐடியா ஆல்சோ தட் யூ கோ இட் யூ ட்ரை அண்ட் கெட் ஒன் பேரண்ட், ஒன் ரிலேட்டிவ், ஒன் ஃப்ரெண்ட், ஒன் மென்டர், சம்படி எவ்ரி டைம் யூ லூஸ் ஹார்ட் அவங்க போய் இருக்கிறதுக்கு. அதனால் ஸ்டீரியோ டைப் எல்லாம் பிரேக் ஆகிட்டு வருதுமா, எல்லாம் தேர் ஆல் பிரேக்கிங். உங்கள் டைமில் வந்து பிரேக் ஆகிடும். நாங்கள் அவளை பார்ப்போமான்னு தெரியல. இப்போ நாங்கள் பார்க்குறதே ரொம்ப ஒரு ஸ்டீரியோ டைப்பே கம்மி ஆகிட்டு வருது. பட் பேட்ரியாக்கி போல, பேட்ரியாக்கி அப்படியே தான் இருக்குது. சிப் எவ்வளோ சிப் பண்ணுறது திருப்பி வளர்ந்துருது. ஸோ தேட் யூ நீட் டு சேஞ்ச். பட் ஐ திங்க் இவங்க ஜெனரேஷன் லீடர்ஷிப்பில் வரும்போது அவங்கள அவங்க படுற தாக்கல் உங்ககிட்டேருந்து அவங்க பேட்ரியாக்கின்னா ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்டுடுவாங்க. மேம், நீங்கள் முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசும்போது சொல்லியிருந்தீங்க பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் மேட்ச் பண்ணால் தான் என்னால் ஃப்ரெண்டாக இருக்க முடியும் அப்படின்னு. ஸோ எங்கள் எல்லாருக்குமே ஐம் ஷுர் வில் ஹாவ் சம் ஏ பொலிட்டிக்கல் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆனாலும் வந்து நான் பொலிட்டிக்கல் ஸ்டான்ஸ் எடுக்க மாட்டேன் சிம்ப்ளி பிகாஸ் தட் ப்ரிவிலேஜ், எனக்கு இது பிரச்சனை இல்லை அதனால ஐ ஒன்ட் இன்வால்வ் இன் பாலிடிக்ஸ். அவங்களோட மைண்ட் செட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது? பிகாஸ் அது வந்து ஒரு விஷயம் எல்லாரையுமே கோவப்படுத்துகிற விஷயம். பொலிட்டிக்கலாக இருக்கவங்களுக்கு அது ஒரு பெரிய லைக் பிரச்சனையாக தெரியும். ஸோ எப்படி அந்த மாதிரி ஏ பொலிட்டிக்கல் பீப்புளோட மைண்ட் செட்டை மாற்ற முடியும்? சி, இதில் இப்போ லெட்ஸ் டேக் த இஷ்யூ ஆஃப் விமன். அதுவே ஒரு பெரிய பொலிட்டிக்கல் குவெஸ்டன். அதுதான் பொலிட்டிக்கல்னு சொல்கிறேன். நிறைய பேர் நான் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வி வாண்ட் ஒன்லி த கெரியர் அண்ட் வி ஆர் கோயிங். நோ நோ, வி ஆர் நாட் ஹேவிங் எனி டிஸ்கிரிமினேஷன், வி ஆர் ஃபைன். அவர் கண்ட்ரி இட்ஸ் ஒன் ஆர் டூ கண்ட்ரீஸ் ஐ வெண்ட். ஸோ ஹாரிபிள் தேர் இண்டிகேட்டர்ஸ் ஆர் இன் எவ்ரி திங். தேல் டெல் யூ we have got no discrimination, we have got no violence, and you just pick up the internet and you'll find it. So for that there is special type of training, lots of training is there. There's one called lab training. I did one years ago, 30 years ago, on my colleagues from the slums and villages. It was a 3-day internal training. They had to say at age 5 what are the discrimination as a child they felt further down. But you have to be very careful about lab training. It opens up the core of your psychology. And then if you don't close it properly, they can get emotional issues and other issues. So I think what you need to do is, if you want to orient them into, take them to some films, take them to some exhibitions, take them to weavers, artisans, where women are. There must be something that will interest that person, if it is a woman, that adhula edho or discrimination illa avanga niche involve aayirukanga veetliye konjam probe panninga therinju poidum. பிரதரோடுக்கு பிரதருக்கு பெட்டரா இவங்களுக்கு பெட்டரா, இல்லை இவங்களுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு என்ன வியூ பண்ணுறாங்க, இல்லை கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கலன்னா அவங்க வாட் ஆர் தேர் வியூஸ்னு யூ நீட் டு டூ சம் ப்ரோபிங். இட் ஹேஸ் டு பி வெரி டெலிகேட் பட் இட் கேன் பி ப்ரோக்கன் த்ரூ. ஐ பிரேக் த்ரூ ஆல் த டைம் பீப்புள் ஹூ ஆர் ஏ பொலிட்டிக்கல் ஹூ டோன்ட் வாண்ட். எங்களுக்கும் இருக்கு, திஸ் இஸ் நத்திங் டு டூ வித் ஜெண்டர். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இல் காமெண்ட். இறுதி கட்டம்னு சொன்னதே ரொம்ப தப்பு போல, ரொம்ப பேட்ரியார் சிம்பிள் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். ரொம்ப சூடு பிடிக்குது இறுதி கட்டம் என்பது. ரொம்ப அருமையான பதில்கள், நான் எப்பவுமே வரவேற்பேன். ஏன்னா வந்து பெண்ணும் ஆணும் சமம் என்பதை அரு அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஜெண்டர் நியூட்ரலிட்டின்றது அது உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம், இன்றைய சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயம் அது. மேம், விருதுக்கு சிறப்பு சேர்க்கிறவங்க நீங்க, ஒவ்வொரு விருதும் இருக்கல வாங்கும் போது ஹவு டிட் யூ ஃபீல் மேம்? எப்படி இருக்கல ஃபீல் பண்ணீங்க அந்த தருணம்? I'm getting awards every day in my life.
So therefore, on the stage, you go there, you feel good because your friends are giving it or somebody who knows your work is giving it. But it doesn't excite me. No, I just feel that ஒரு காமெண்ட் ஒரு பொலிட்டீஷியன் சொன்னார் 2000 பேர் நார்த் கேம்பஸில் டெல்லியில் எந்த பார்ட்டின்னு சொல்ல மாட்டேன் அது ஏதோ ஒரு விமன்ஸ் டே ஃபங்க்ஷனில் எனக்கு கூப்பிட்டுருந்த போது டாக்டர் நந்தினி ஆசாதோட உட்காந்தா எங்கள் ஸ்டேட்டஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னார் ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் தி அவார்ட்ஸ் தட் தீஸ் விமன் ஆர் கிவிங் மீ புண்ணியங்கள்னு சொல்லுவோம் நம்ம இதில் ஐ எம் கலெக்டிங் அ லாட் ஆஃப் தேட் அண்ட் தேட் ஐ திங்க் இஸ் த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் அவ்வளோதான் அது வந்து இப்போது நிறைய பேர் வந்து இந்த அவார்ட் கலெக்ட் பண்ணுறதுல நிறைய இருக்காங்க எனக்கு வந்து தட் இஸ் இட்ஸ் வெரி இட் டசன்ட் சூட் மீ ஏன்னா நான் வந்து ஒரு ரெக்கக்னிஷனுக்காக நான் பண்ணுறேன்னு நான் சொல்ல முடியாது நான் ஐ எம் கோயிங் அஹெட் அண்ட் அஸ் ஹி செட் ஜெண்டர் ரைட்ஸ் வாரியர் அண்ட் வி ஆர் கோயிங் அஹெட் எவ்ரி பேரியர் வி பிரேக் இஸ் அ அச்சீவ்மெண்ட் எவ்ரி பேரியர் இஸ் அன் அவார்ட் கம் அண்ட் விசிட் த ஒர்க்கிங் விமன்ஸ் ஃபோரம் அண்ட் த இந்தியன் கோஆப்ரேட்டிவ் நெட்ஒர்க் ஓவர் வி ஹவ் கேம்பஸஸ் 14 places all over South India. Any of you want to come as an internee, please do come and you can learn really the issues of women at the grassroots. Please spend some of your time giving back to the community and to women. That is the major thing. And COVID has told us, everybody is equal in COVID. Make your life simple. Don't get into too much ostentatious behavior. Think of the long term. Save. Be spiritual. Stop complicating your life. Make it as simple, goal-oriented and live well. I'm sonna badhilgal irundhu sila vishayangal vandhu nama purinjikkanum. Unnudaiya kadamaiyai chey payanai edhirpaaradhe. Adukapra innoru vishayam Swami Vivekananda solvaru. Unnudaiya ilakku enbadhu iruppulladha dhaan irukkum. Aana ilakku nokki nee pokkudadhu. Unnudaiya kadamaiyai mattum chey. Endha ilakku andha 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 kadamaiyin vilaivai patti nee yosikkaadhaan solvaanga. Adhu maadhiri ma'am virudhugalukkaaga ulaikkala. சமுதாயத்திற்காக உழைத்தார்கள் விருது அவரை தேடி வந்தது இதைத்தான் நம்ம கத்துக்கணும் இளைய சமுதாயம் கத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா எனக்கு இதுதான் என்னோடய பேரியராக இருக்குது நான் ஏன்னா நான் வந்து ரொம்ப புவராக இருக்கேன் இதுதான் என்னோடய பேரியராக இருக்குன்னு இப்போ எங்களுக்கு 6,00,000 பெண்கள் வந்து மேலே இப்போ வந்திருக்காங்க 40 வருஷத்தில் நாங்கள் வந்து 800 மெம்பர்லேருந்து ஆரம்பித்தது 25 லட்சத்துலேருந்து ஆரம்பித்து 500 கோடி கொடுத்துருக்காங்க பெண்கள் 200 ரூபா வாங்கினவங்க லோன் இன்றைக்கி 30,000 ரூபா 50,000 ரூபா வாங்குறாங்க சிஇஓ அங்கே உட்காந்துருக்காங்க கேட்டால் சொல்லிடுவாங்க வறுமை கோடையில் பண்ணுறதுக்கு ஒரு விதம் மட்டும் இல்லைப்பா அவங்க மனோபாவனையை முதல்ல மாற்றணும் நான் ஏழைன்னு நீ கூட பணக்காரனா பெரிய பணக்காரன் கூட ஏழையாக ஃபீல் பண்ணலாம் ஏழை கூட பணக்காரனாக ஃபீல் பண்ணலாம் இட் இஸ் அ மென்டல் கண்டிஷன் அந்த கண்டிஷனை எப்படி க்ரியேட் பண்ணுறோமோ அதுதான் ஒரு அமைப்பு முறையோட சக்ஸஸ் அதில் ட்ரெயினிங் லிட்ரஸி கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்போஷர் ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறாங்க இந்த பொம்பளைங்க போய் ஹில்லரி கிளின்டன் வந்து இவங்களை பார்க்க வராங்க இவங்க மனோபாவனை எப்படி இருக்கும் நாங்கள் தான் வி ஆர் த பெஸ்ட் அவங்கள போய் கேட்டிங்கன்னா தே ஆர் த பெஸ்ட் தே டோன்ட் கேர் So that is, poverty is in the mind. Physical ah irukku, housing irukku, idu irukku, adu irukku, adalla namma pannidalam. But avangalukku vandha naanga indha poverty la irundhu veliya vara mudiyum. Naanga idu pandradhunala naanga children will not be poor. Poverty means to help others, to get out of it. Adalla values vandiruchunu vechunga. Then I think that you can be out of poverty, but you need an organization like us. We are not only dealing with women. As an economic person, அவங்க வந்து குடும்பத்தில் குழந்தைங்களை பார்த்துக்குறாங்க அதை ரெண்டு குழந்தைக்கு மேலே வேண்டாமா அதே மாதிரி ஒரு ஒர்க்கராக இருக்காங்க அவங்களுக்கு பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதை ஹெல்ப் பண்ணுறோம் கம்யூனிட்டி பஞ்சாயத்தில் போய் நீ நில்லு நீ லோக்கல் கவர்மெண்ட்டில் போய் நில்லு முன்சிபாலிட்டியில் நில்லு யுவர் ஆல்ரவுண்டர் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அந்த வறுமையிலேருந்து வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பயிற்சி கான்ஷியஸ்னஸ் சென்சிடைசேஷன் அண்ட் இன்புட்ஸ் economic and social inputs. வாய்ப்புகள் கொடுங்க
அவங்க போய் இவங்கள்ட்ட பேசலாம், அவங்க போய் இந்த கமிட்டியில் உட்காரலாம், அவங்க வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்தாங்கன்னா போய் பெட்டிஷனை கொடுத்துட்டு வருவாங்க. தைரியம்னா தைரியம், நம்மளுக்கு இல்லாத தைரியம் இருக்கும். நம்ம ஒரு கேள்வி கேட்கறதுக்கு கொஞ்சம் பயப்படுவோம், ஹெசிடேட், தே டோன்ட் கேர். ஏன்னா தேவ் கம் ஃப்ரம் ஜீரோ கிரவுண்ட். ஸோ 150 இஸ் அ பிக் பிக் டீல் ஃபார் தம். கிரவுண்ட் ஜீரோ, ஒன்றுமே இல்லை, வீடு வாசல் ஒன்றும் இல்லை, சாப்பாடு இல்லை, ஒன்றுமே இல்லை, ஸ்லம்மு, தேட்ச் ரூஃப்ஸ், சைக்ளோன் வந்தால் அவுட்டு. ஹவு குவிக்லி தேல் கெட் அப்? வித் இன் ஒன் மந்த் அவர் ரீபேமெண்ட் வில் க்ரோ அப். அவ்வளோ தைரியம், அதுதான் அந்த வறுமை கொட்டிருந்தது. நான் நிறையோ பணக்காரங்க வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்க மாதிரி ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, அவங்க ஒன்றுமே இல்லாமல் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. தேங்க் யூ மேடம். வந்து வாழ்க்கையுடைய அர்த்தத்தையே அந்த பதிலில் சொல்லிட்டாங்க. வாழ்க்கையுடைய சந்தோஷம், வாழ்க்கையுடைய என்ன சொல்றது, ஒரு 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 பேரின்பம் என்பது, பேரின்பம் என்பது வறுமையிலேயோ உயர்வு தாழ்விலையோ பணத்திலேயோ கிடையாது, எல்லாமே மனசு தாங்க அப்படின்றத பதிலே சொல்லிட்டாங்க மேம். அதாவது நீங்கள் உட்காந்து பேசும்போது அந்த தோரணிலே வந்துட்டு நீங்கள் எம்பவர் பண்ணுற விமன் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றத நீங்களே வந்து அழகாக எங்களுக்கு காட்டி கொடுக்குறீங்க. இப்போ என்னோட கேள்வி என்னவாக இருந்ததுன்னா, இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா, நீங்களே வந்து யூஸ் யுவர் மைண்ட், யூஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி முன்னாடியே தெளிவாக சொல்லிட்டீங்க. அதனால் என் கேள்வியை நான் மாற்றி அமைக்க போகிறேன். இந்த இளைஞர்கிட்டருந்து நீங்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னவாக இருக்கும்? நீங்கள் ஒரு ஒரு வார்த்தை பேசுகிறதும் எனக்கு வந்து அது வந்து முத்தும் மணியும் தான். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வேல்யூஸ் இருக்கிற குழந்தைகளாக தெரியுது எனக்கு. நீங்கள் கேட்குற ஒரு ஒரு கேள்வியிலையும் உங்கள் வேல்யூஸ் அதில் தெரியுது எனக்கு. இந்த மாதிரி குவெஸ்டின்ஸே கேட்க மாட்டாங்க லாட் ஆஃப் தி கமர்ஷியல் அண்ட் மெட்டீரியலிஸ்டிக் ஓரியன்ட் யூத். ஆனால் இந்த நாட்டில் வந்து உங்களை மாதிரி குழந்தைகள் வந்து இவ்வளவு வேல்யூ பேஸ்டாக, இவ்வளவு பொறுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது, தட் எண்ட் டஸ் நாட் ஜஸ்டிஃபை த மீன்ஸ். நீங்கள் அதை நினைக்கிறதே நான் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறேன். நான் சோஷியலி கான்ஷியஸாக இருக்காங்களே அவங்க வந்து, அவங்க தே வாண்ட் டு பிளான் தேர் லைஃப் வெல் அண்ட் லேர்ன் ஃப்ரம் தி ஃபெயிலியர்ஸ் ஆஃப் அதர்ஸ் அண்ட் தி சக்ஸஸ். ஸோ ஐ எம் வெரி ப்ளீஸ்ட் எவ்ரி க்வெஸ்டின் யூ ஆஸ்ட், எவ்ரி வேர்ட். ஏன்னா உங்கள் மோகபாவனையில், உங்கள் கம்பேஷனில், உங்களை சிம்பத்தியில் நீங்கள் எவ்வளோ வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் காசஸ்க்கு நீங்கள் இன்வால்வ்டுன்னு தோடுது. So much of learning. ஏன்னா உங்கள் கேள்விகள் வந்து என்னை வந்து கற்றுக்க வைக்கிறது, எனக்கு சிந்தனை பண்ண வைக்கிறது, அனாலிசிஸ் பண்ணுறது. ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மிக்க நன்றி, மிக்க நன்றி மேம். இவ்வளவு நேரம் உங்களுடைய இந்த இந்த இவ்வளவு பரபரப்பான வாழ்க்கைக்கு மத்தியிலையும் எங்களோடு வந்து இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகள் அனைத்திற்கும் மிகவும் திறம்பட உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே எங்களுக்கு பிரதிபலித்து இருக்கிறீர்கள். அப்படி தான் சொன்னோம், பிரதிபலித்து இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இளம் நாள், இளம் பருவத்திலிருந்து இப்போ இந்த நொடி வரை உங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலித்து இருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக இளைய சமுதாயத்திற்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக டாக்டர் நந்தினி ஆசாத் அவர்களிடமிருந்து இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால், தன்னலமற்ற அர்ப்பணிப்பு சமுதாய துண்டில், தான் பெற்ற கல்வியை, தான் வந்த நிலை என்பது மிக உயர்ந்த ஒரு சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தாலும் கூட அதையும் விட்டுவிட்டு மக்களுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அவர் பணியாற்றி கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை பாடம் என்பதை இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.